சிவாயனமே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வானுலகு மண்ணுலகு வாழமறை வாழ பான்மை தரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத ஐந்துகர மூன்று விழி நால்வாய் ஆனைமுகனை பரவி அஞ்சலி செய்கிற்பாம் நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றை நன்றும் ஏத்துவிற்கு என்றும் இன்பமே. அரணங்கள் மூன்றும் எரித்தாய் சரணம் அதிலும் அன்பர் மரணம் படாது அருள் வைத்தாய் சரணம் வலிய அந்த கரணங்களால் மெலிந்து எய்த்தேன் சரணம் நின் பொற்கழலே சரணம் தென் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சர்க்குருவே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 24 மற்றும் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனம்மொழி மெய்களால் வணங்குகின்றேன். குருமகா சன்னிதானங்களின் அருளாணையின் வண்ணம் இணைய வழியில் நன்னூல் வகுப்பு இனிதின் நடைபெற ஆவண செய்துதவும் ஸ்ரீமத் தம்பிரான் சுவாமிகள் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். சைவ சித்தாந்த இயக்குனரையா அவர்களுக்கும் ஆதீன புலவரையா அவர்களுக்கும் சைவ சித்தாந்த பேராசிரியர் மற்றும் அமைப்பாளர் பெருமக்களுக்கும் அடியனுக்கு தமிழ் கற்பித்த சான்றோர் பெருமக்களுக்கும் சிவனே செல்வர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் அன்பு மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நன்னூல் வகுப்பு 44 சொல்லதிகாரம் வினையியல் பகுதி 4. இதிலே கடந்த வகுப்பிலே வேறு இல்லை உண்டு என்னும் பகுதி வரை பார்த்தோம். அடுத்த நிலையில் இருப்பது பெயரைச்சம் வினையச்சம். விரவு வினை குறித்து சிந்தித்து வருகின்றோம். வினையல்ல விரவு வினை குறித்து சிந்திக்கின்றோம். அதிலே நிறைவாக இருக்கக்கூடிய பகுதி பெயரைச்சம் வினையச்சம் என்கிற பகுதிகள். அதிலே பெயரைச்சத்தின் இலக்கணம் முதலில் சொல்லப்படுகின்றது. பொதுவாக பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரைச்சம். வந்த பையன் வந்த குதிரை உயர்தனைக்கும் வருது அகரணிக்கும் வருது. ஆகையினால் இது வந்து இருதினை பொதுவினை என்று சொல்லப்படும். பெயரைச்சத்தினுடைய இலக்கணம் என்னன்னு பார்க்கிற பொழுது அதுக்கு உள்ள நிறைய வகைப்பாடுகளை சொல்லுகிறார் பவணந்தியார். முறையே காண்போம். செய்த செய்கின்ற செய்யும் என் பாட்டில் காலமும் செயலும் தோன்றி பாலொடு செய்வது ஆதி அறுபொருட்பெயரும் எஞ்ச நிற்பது பெயரைச்சம்மே. விரித்தல் விகாரம் பெயரைச்சமே என்று வர வேண்டியது பெயரைச்சம்மே என்று வந்திருக்கிறது. செய்த செய்கின்ற செய்யும் என் பாட்டில் செய்த இது ஒரு வாய்பாடு. செய்கின்ற மற்றும் ஒரு வாய்பாடு. செய்யும் இது இன்னொரு வாய்பாடு. என் பாட்டில் என்று வருகின்ற வாய்பாட்டில் இதை தலைக்குறைன்னு வேணால் வச்சுக்கலாம். செய்யும் என் பாட்டில் செய்யும் என்று வருகின்ற வாய்பாட்டில் செய்த இறந்த காலம் செய்கின்ற நிகழ்காலம் செய்யும் எதிர்காலம். எப்படி வரலாம்? உண்ட பையன் உண்கின்ற பையன் உண்ணும் பையன். இன்னொரு செய்தி, தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய இளம்பூரணர் சேனாவரையர் முதலானவர்கள்லாம் சொல்லுகிற பொழுது உண்ணான் என்ற உண்ட பையன் உண்ணான் என்ற பையன் என்பதாக ஆண் என்று என்கிற இடைநிலையைச் சேர்த்து எழுதுவார்கள். ஆனால் இங்கே பார்க்கிற பொழுது பவணந்தியார் காலத்திலேயே அந்த நிலை மாறிவிட்டிருக்கிறது. கின்று என்கிற இடைநிலைக்குத்தான் பெரும்பான்மை இடம் கிடைத்திருக்கின்றது. கிருகின்று ஆணின்று என்று அவர் பதவியியலில் சொல்லியிருந்தாலும் கூட இங்கே கின்று என்கிற வாய்ப்பாட்டையே பயன்படுத்துகின்ற காரணத்தினால் அவர் காலத்தில் இது பெரும்பான்மை வழக்கு என்பது இதனால் உணரப்படுகின்றது. வந்த பையன் வருகின்ற பையன் வரும் பையன். செய்தே செய்யும் என்று இரண்டு வாய்ப்பாட்டை மட்டுமே சொல்லுவார் தொல்காப்பியர். அவர் செய்யும் என்பதையே நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் உரியதாக அமைத்து காட்டுவார். ஆனால் பவணந்தியர் காலத்தில் இது தெளிவாகிவிட்டது. செய்த செய்கின்ற செய்யும் என்கிற அந்த மூன்று வாய்ப்பாட்டில் காலமும் செயலும் தோன்றி அதிலே காலமும் செயலும் வெளிப்படும். ஆமாம்,
செய்த இத்து இருக்கு இறந்த காலம், செய்கின்ற கின்று இருக்கு இடைநிலை நிகழ்காலம், செய்யும் அது சொல்கிற துணையிலே நமக்கு தெரியுது, செய்யும் உம் வந்து எதிர்காலம் காட்டக்கூடிய நிலையிலே இருக்கிறது. ஆக காலத்தை காட்டுகிறது செயல். அங்கே பாருங்கள் உண்டு உண்கின்ற உண்ணும் அந்த பகுதியை வச்சு நம்ம செயலை தெரிந்து கொள்கிறோம். ஆக காலம் தெரிகிறது, செயல் தெரிகிறது, ஆனால் எது தெரியல? பாலோடு திணைப்பால் தெரியல. வந்த பையன் ஆண்பால்னு தெரியுது, வந்த பெண் பெண்பால்னு தெரியுது, வந்த மக்கள் பலர்பால்னு தெரியுது, வந்த குதிரை ஒன்றன்பால்னு தெரியுது, வந்த குதிரைகள் பலவின்பால்னு தெரியுது. பெயரை வைத்துத்தான் முடிவு பண்ண முடியுதே ஒழிய பெயரட்சத்தை வைத்து முடிவு செய்ய முடியவில்லை. எனவே சொல்கிறாரு பாலோடு திணையும் கண்டுபிடிக்க முடியாது, பாலும் கண்டுபிடிக்க முடியாது. பாலோடு செய்வது ஆதி அறு பொருள் பெயரும். இங்கே என்ன பண்ணுறாரு, செய்வது ஆதி ஆறு பொருள்கள் இதில் இது கொண்டு முடியும் பெயராக வரும் என்று சொல்லுகிறார். எஞ்ச நிற்பது பெயரைச்சமே. ஆக இந்த பெயரைச்சம் எதை கொண்டு முடியும் கேட்டால், பெயரை கொண்டு முடியும் அந்த பெயர்கள் முன்பு நாம் படித்த அறு பொருட்பெயர்கள். நினைவிருக்கிறதா? செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்யப்படு பொருள் என்று நாம் முன்பே படித்திருக்கிறோம். அதை இங்கே நினைவுபடுத்தி பார்ப்போம். இப்போ சான்றாக உண்ட பையன் அது செய்பவன், உண்ட களம் அது வந்து கருவி, அல்லது உண்ட தட்டு, தட்டு ஒரு கருவி, உண்ட இடம் அல்லது உண்ட உணவகம் அது நிலம், உண்ட ஊன் அது வந்து செயல்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது. உண்ட ஊன் எப்படி செயலாக வருதுன்னு கேட்டால், செயலை கொண்டு முடியுதுன்னு கேட்டால், உண்ணுதல் என்பது தொழில் பெயர். அதில் உன் என்பதை மட்டும் சொன்னோம்னா முதல் நிலை தொழில் பெயர். அது ஊன் என்று மாறுகிற பொழுது, நீள்கிற பொழுது, உண்ணுதல் தான் உண்ணாச்சு ஊனாச்சு. உண் என்றாலும் உண்ணுதல் தான், ஊன் என்றாலும் உண்ணுதல் தான். ஆகையினாலே ஊன் ரெண்டு சுழி போட்டால் அது இறைச்சி தசையை குறிச்சிடும், மூணு சுழி போட்டால் அது உணவை குறிக்கும், உண்ணுதலை குறிக்கும்னு சொல்லப்போன முறையாக சொன்னால். ஆக உண்ட ஊன் என்று சொன்னால் உண்ட உண்ணுதலாகிய செயலை குறிக்கும். அது நமக்கு சிரமமாக இருக்குது, அதுக்கு பதிலாக வேறு ஒன்று வச்சுக்குமே. தூங்கிய தூக்கம், பேசிய பேச்சு அதுவும் தொழில் பெயர் தானே, அந்த செயலை குறிக்கிறது தானே, அது நல்லா இருக்கு பாருங்க. தூங்கிய தூக்கம், பேசிய பேச்சு என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். உண்ட நாள் காலத்தை குறிக்கிறது, உண்ட சோறு செய்யப்படும் பொருளை குறிக்கிறது. ஆக செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்யப்படு பொருள் ஆகிய ஆறையும் கொண்டு முடிகிறது பாரு. அதே மாதிரி தான் உண்ட பையன், உண்கின்ற பையன், உண்ணும் பையன், ஒவ்வொன்றோடும் அந்த முக்காலத்தை இணைத்து பார்க்கிற பொழுது இந்த முக்காலத்தோடு இந்த ஆறு பெயரையும் இணைக்கலாம். இது தெளிவாக காலத்தை காட்டுகின்ற காரணத்தினாலே தெரிநிலை பெயரைச்சம். இதுவே காலத்தை தெளிவாக காட்டாவிட்டால் குறிப்பு பெயரைச்சம், குறிப்பினால் காட்டுமானால். சான்றாக வேளாள் முகத்த களிறு, வேளாண் முகத்த களிறு, களிறு தான் அங்கே செய்பவன், அந்த செயலை செய்த நபர். மூ விளைய வேல் அது கருவி, பெரிய வீடு நிலத்தை குறிக்கிறது, புதிய நட்பு செயலை குறிக்கிறது, நல்ல நாள் காலம் குறிக்கிறது. இதை பொறுத்தவரையில், அதாவது குறிப்பு பெயரட்சியை பொறுத்தவரையில், குறிப்பு பெயரட்சியத்தில் செய்யப்படும் பொருள் வராது, அது மட்டும்தான் வித்தியாசம். தெருநிலை பெயரட்சியத்தில் செய்யப்படும் பொருள் உண்ட சோறுன்னு வரும், இதில் நல்ல சோறு என்றெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, சொன்னால் வந்து அந்த பொருள் வந்து பொருந்தி வராது. அதற்கு முன்னே நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த பெயரட்சம் இரு திணையிலையும் வரும், மூவு இடங்கள்லையும் வரும். உண்ட நான், உண்ட நாம், உண்ட யாம் தன்மை ஒருமை தன்மை பன்மைக்கு வருது. உண்ட நீ, உண்ட நீவீர் முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மைக்கு வருது. அதுவே உண்ட அவன் அல்லது உண்ட பையன், உண்ட பெண், உண்ட மக்கள், உண்ட எருது, உண்ட எருதுகள் ஐந்து பாலுக்கும் வருது படுக்கையில். அப்போ இருதிணையிலையும் வரும், மூவிடங்கள்லையும் வரும், ஐம்பால்லையும் வரும். எனவே இந்த பெயரைச்சும் இருதிணை பொதுவினை என்பதற்கு பொருத்தமானதாக இருக்கிறது. உடன்பாட்டில் மட்டும் கிடையாது, எதிர்மறையிலையும் வரும். உண்ணாத குதிரை,
உண்களாத குதிரை, உண்கிலாத குதிரை, அந்த அல்லு இல்லு என்கிற எதிர்மறை இடைநிலைகள், எதிர்மறை இடைநிலைகள், உண்ணாத ஆ எதிர்மறை இடைநிலை இப்படியெல்லாம் பெற்று வருவது உண்டு. இது திருநிலை காலத்தை தெளிவாக காட்டுது. இல்லாத பொருள், அல்லாத பொருள் என்று வருவது குறிப்பு எதிர்மறை பெயரைச்சம். இதுவே ஈறுகட்ட எதிர்மறை பெயரைச்சம் நமக்கு தெரியும். உளவாத்தென்றல், பசியா வயிறு, உண்ணாச்சோறு, இதெல்லாம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரைச்சம். அது திருநிலையில் இல்லா வீடு, அல்லா பேச்சு என்றெல்லாம் சொன்னோம்னு வச்சுங்க, அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரைச்சம். அது அதில் குறிப்பு வகையில், குறிப்பு வினையில் ஈறுகட்ட எதிர்மறை பெயரைச்சமாக அவை வருகின்றன. இது திருநிலையில் வருது, அது குறிப்பு நிலையில் வரக்கூடியதுன்னு பார்க்குறோம். இன்னும் பெயரைச்சம் காரணப்பொருள், காரியப்பொருள் ஆகிய நிலையில் வர்றதும் உண்டு. சங்கு சுட்ட சுண்ணாம்பு, சங்கு சுட்டதால் ஏற்பட்ட சுண்ணாம்பு, உண்ட இழைப்பு, உண்ட காரணத்தினாலே ஏற்பட்ட இழைப்பு. அங்கே பாருங்கள், சுட்ட உண்ட, சுட்டதனால் உண்டாகிய சுண்ணாம்பு, உண்டதனால் ஏற்பட்ட இழைப்புன்னு உரிய காரணம் சொல்லப்படுகிறது. நோய் தீர்த்த மருந்து நின்னை காணும் அவா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தீர்த்த காணும் என்கிற அந்த பெயரைச்சங்கள் காரிய பொருளிலே வருகின்றன. மருந்து காரணம், நோய் தீர்தல் காரியம். அது அவா என்பது காரணம், காணுதல் என்பது காரியம். இதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த ஆறு பொருளில் தான் வருமானு கேட்டால் இல்லை, அது வந்து அந்த உண்மையெல்லாம் வருது பாருங்கள். ஆறு மட்டும் கிடையாது, இன்னும் கூட ரெண்டு பொருளில் வர வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்பவர்கள் உண்டு. இன்னதற்கு இது பயன், முன்பே நாம் படித்தது தான். களை கட்ட பயிர், களை கட்ட கூலி. களை கட்டுதலுக்கு பயிருக்காக, அது இன்னதற்கு. களை கட்ட கூலி, கூலியின் பொருட்னு வருது பாருங்கள், அது இது பயன் என்று உணர்த்தக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆக களை கட்ட பயிர், களை கட்ட கூலி என வருவன என்னதற்கு இது பயன் என்கிற பொறுமையை உடையனவாக இருக்கின்றன. இன்னும் அரசன் செய்த தேர் என்று சொன்னால் தலைமை பற்றி அமைகிறது. தச்சன் செய்த தேர் என்று சொன்னால் அகுதி இன்மை பற்றி, அதாவது தலைமை இன்மை பற்றி அமைகின்றது என்று சொல்லலாம். வினைத்தொகை வடிவமும் இப்படி தான் இருக்குது. அடுகளிறு, சுடுசோறு, விடுகணை, வரும்பொழுது. அப்போ பார்த்தீங்கன்னா காலம் கறந்த பெயரைச்சம் தான் நாம் சொல்கிறோம் வினைத்தொகைன்னு. ஆக வினைத்தொகை பகுதியும் இங்கே சிந்திக்கத்தக்கதாக அமைகிறது. இப்படி மட்டும்தான் வருதான்னு கேட்டால் இன்னும் பல வகைகளில் வருது. அதாவது சில சொற்களை நாம் சிந்திக்க நிறைய உட்பொருள்கள்லாம் அமையக்கூடிய நிலையை பார்க்கலாம். பெற்ற தாய்னு சொல்லுவோம், சில நேரங்களில் பெற்ற பிள்ளைன்னு சொல்லுவோம். இது என்ன ரெண்டும் பெற்றனு வருது என்று கேட்டால், பெற்றெடுத்த தாய், பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளை நாம் கொண்டு கூட்டி கொள்ள வேண்டும். அந்த மாதிரி இன்னும் பல சொற்கள் இருக்கின்றன. இந்த ஆறு வகை இல்லாமல், எட்டு வகை இல்லாமல், உண்ட இழைப்பு முன்ன சொன்னமே, ஆறு சென்ற வியர், ஆறு சென்றதால் ஏற்பட்ட வியர்வை, உண்ட எச்சில், குடிபோன ஊர், பழம் உதிர்ந்த கோடு, பொன் பெரிய நம்பி, இப்படி இன்னும் நிறைய இந்த பெயரைச்சமானது விதவிதமான பெயர்களை கொண்டு முடிகின்றது. இதையெல்லாம் இன்னும் விரிவாக நாம் இலக்கண நூல்களில் நுட்பமாக சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. இலக்கியங்களில் இந்த மாதிரியான சொல்லாட்சிகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. இப்படி சிந்தித்து கொண்டே செல்லலாம். மீண்டும் நூற்பாவுக்கு வரோம். செய்தே செய்கின்றே செய்யும் என் பாட்டில் காலமும் செயலும் தோன்றி பாலோடு செய்வதாதி அறுபொருட்பெயரும் எஞ்ச நிற்பது, அவள் எஞ்சும்படியாக நிற்பது பெயரைச்சம் ஆகும். அப்போ பெயரைச்சம் என்பது பெயரை கொண்டு முடிவதாக இருக்கிறது. வந்த பையன், வந்த பெண், வந்த ஆடு, வந்த மாடு, மறுபடியும் நினைவுக்காக சொல்கிறேன், இவையெல்லாம் பெயரைச்சத்தினுடைய இலக்கணம். இதில் சிறப்பு விதி ஒன்று இருக்குது, அடுத்த நூற்பாவில் பார்க்கலாம். செய்யும் என் எச்சத்திற்கு சிறப்பு விதி. செய்யும் என் எச்சயிற்று உயிர்மை சேரலும் செய்யுளுள் உம் உந்து அகலும்
முற்றேல் உயிரும் உயிர்மெய்யும் ஏகலும் உளவே. மூன்று விதமான விதிகள் இந்த நூற்பாவிலே பேசப்படுகின்றன. செய்யும் என்கிற வடிவத்தை எடுத்துக்கொள்கிறார். செய்யும் என்கிற வடிவம் வினை முற்றாகவும் வரும், பெயர் எச்சமாகவும் வரும். இங்கே பெயரெச்சம் சம்பந்தமாக பேசினாலும் கூட வினை முற்றியும் சேர்த்து பேசிடுறார். ஒன்றினம் முடித்தல் தன்னினம் முடித்தல் என்னும் உத்தின்னு நம்ம வச்சுக்கலாம். செய்யும் எங்கச்சயிற்று உயிர்மை சேரலும். செய்யுங்கிற வாய்ப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பெயரச்ச வடிவத்தில் இருக்கக்கூடிய உயிர்மை சேரல், சேரல்னா செல்லுதல்னு அர்த்தம். சென்று சேர்தல் கிடையாது, செல்லுதல். செல்லுதல்னா இந்த இடத்துல விட்டு நீங்குதல். அப்போ கெடுதல், உயிரும் கெடும் மெய்யும் கெடும், உயிர்மை மொத்தமாக கெடும். எங்கே செய்யும் வாய்ப்பாட்டு வடிவ சொற்களில் சில நேரங்களில் உயிர்மை முழுக்க கெடும். தாவும் பரி செய்யுங்கிற வாய்ப்பாட்டை இருக்குது. தாவும் பரி, அங்கே ஊ இருக்கு பாருங்க, வகர உகரம் இவ்வும் ஊவும், இவ் என்கிற மெய்யும் ஊ என்கிற அது மீது ஏறிய உயிரும் சேர்ந்து கெடும். அப்போ தாம் பரி தாவுகின்ற குதிரை, வாம் பரி வாவும் குதிரை, வாம் பரி என்று சொல்லப்படும். தாவும் குதிரை தாம் பரி, வாவும் குதிரை வாம் பரி. அந்த செய்யும் என்னும் எச்ச ஈற்று உயிர்மை சேரலும், உயிர்மை மொத்தமாக கெடும். ஆ போம் பொழுது, போகும் பொழுது, இக்கும் ஊவும் சேர்ந்து கெட்டு போகும் பொழுது என்பது போம் பொழுது. போகுங்காலம் போங்காலம், உனக்கு என்ன போங்காலம் வந்து விட்டதா என்று ஒருவருக்கு ஒருவர் ஏதாவது கோபத்தில் திட்டுறாங்க, அல்லது ஏதாவது வசைப்பாடுகிற பொழுது இந்த வார்த்தை பயன்படுத்துகிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள். ஆங்காலம் ஆகும் காலம், சாந்துணையும் கல்லாதவாறு சாகும் துணையும். அங்கே பாருங்கள், கூ மறைஞ்சி வர்றது பார்க்குறோம், இக்கும் ஊவும் கெட்டு வர்றதை பார்க்குறோம். சாந்துணையும் கல்லாதவாறு திருவள்ளுவரே பயன்படுத்துகிறார். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. போம்பொழுது போங்காலம், வாம் புறவி ஆம் பொருள், ஆகும் பொருள் ஆம் பொருள். அப்போ பெரும்பாலுமே என்ன உயிர்மை எழுத்துக்கள் கெடுதுன்னு சொன்னால், உகரம் ஏறிய இக்கு அல்லது இவ் கிடக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். இக்கோ இவ்வோ தான் பெரும்பாலும், வாவும் உ, போகும் கு, ஆகும் கு, இவை தான் கிடக்கூடிய நிலையை பார்க்குறோம். பாடும் பாட்டு என்பது பாம்பாட்டுன்னு வராது, இட்டு ஊ கெடவே கிடாது. பாடும் பாட்டு பாம்பாட்டு என்று சொல்லக்கூடாது, சொன்னால் அது பொருத்தம் இல்லை. அதனால் கெட வேண்டிய இடத்துல மட்டும்தான் கெடும், அதான் சொல்லிட்டார் இவர். ஏகலும் உளவே, அப்போ ஏகாமல் இருத்தலே பெரும்பான்மை என்பது பெறப்படுகின்றது. இப்படி கெடுதலும் உண்டு, அப்போ கெடாமையே மிகுதி, கெடுதல் சிறுபான்மை என்க. சரி, செய்யும் என்னும் எச்ச ஈற்று உயிரும் மெய்யும் கெடுதல் உண்டு, கெட்டாலும் பொருள் முழுமையாக தரும், அதனால் பெரிய பாதிப்பு இல்லை. அடுத்தது, செய்யுளுள் உம் உந்து ஆகலும். செய்யுள் இருக்கக்கூடிய செய்யும் என்கிற வாய்ப்பாட்டு வடிவத்தில் இருக்கிற சொல்லு உம்முன்னு முடியறதுக்கு பேராக உந்துன்னு முடியலாம். தென் கடல் திறமிசை பாயும் என்பதற்கு பிறகு பாயுந்து, நீர் கோழி கூப்பெயர்க்கும் என்பது கூப்பெயர்க்குந்து. அப்போ பாயும் பாயுந்துன்னு மாறிச்சு, கூப்பெயர்க்கும் கூவி பெயர்ப்பது, கூவி எல்லாரும் எழுப்புறதுன்னு அர்த்தம். கூப்பெயர்க்குந்து என்று உம் உந்து என திரிகிறது. பேச்சு வழக்கில் அப்படி திரியக்கூடிய நிலைன்னு நாம் சொல்லுவோம். இங்கே செய்யுள் வழக்கில் திரியக்கூடிய நிலையை பார்க்குறோம். இது செய்யுள்ள மட்டும்தான் இந்த நிலைமைன்னு சொல்கிறாங்க. உம் உந்து ஆகல், அப்போ மீதி ரெண்டும் செய்யுள்ளையும் வரும் உலக வழக்கிலையும் வரும்னு தெரியுது. இது மட்டும்தான் செய்யுள்ள வரும்னு வரையறுத்து சொன்ன காரணத்தினாலே. ஆகையினால் நாம் அங்கே பொருள் எழுதுகிற பொழுது உம் உந்தாகும் என்கிற இந்த இலக்கணத்தை தெரிந்து கொண்டால்தான் பாயும் பெயர்க்கும் என்று பொருள் புரிந்து எழுத முடியும். இல்லைன்னா குந்து உந்து என்று ஒன்று கிடக்க ஒன்று பொருள் எழுதி குழம்பி தடுமாற நேரிடும். எனவே இலக்கணம் தெளிவாக தெரிஞ்சாதான் ஒரு இலக்கியத்துக்கு உரை எழுத முடியும். முற்றேல் செய்யும் என்பது எச்சமாக இல்லாமல் முற்று வடிவமாக இருந்தால், முற்றேல் முற்று வடிவமாயின், உயிரும் உயிர்மெய்யும் ஏகலும் உளவே. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி படிச்சுக்கணும். நாம்
உயிர் ஆயினும் உயிர்மெய் ஆயினும் ஏகலும் உளவே. உயிர் தான் ஏறிய மெய்யை விட்டு கெடுவதும் உண்டு, தான் ஏறிய மெய்யோடு சேர்ந்து கெடுவதும் உண்டு என்று பொருள் வைத்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் நம்ம அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகம் ஆம். அந்த போம் ஆம் போகும் போம்னாச்சு, ஆகும் ஆம்னு ஆச்சு, இக்கும் சேர்ந்து கெட்டதா, அப்போ உயிர்மை சேர்ந்து கெட்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். அல்லல் போகும் என்பது அல்லல் போம் ஒரு அரைப்புள்ளி போட்டுக்கணும். வல்வினை போகும் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகும் போம்னு மாறிச்சு. போகா துயரம் போகும் கு கெட்டு போம் என்று நல்ல குணம் அதிகம் ஆகும் ஆம்னு மாறிச்சு. ஆக உயிர்மை கெடுதலை பார்க்குறோம். கட்சி யுள்காரி கழுழும் கழுழும் புறப்புறோமா இல்லை வரும். கட்சி யுள் கட்சின்னா காடு, காரி அது ஒரு சகுன பறவை, கழுழும் ஒளி எழுப்பும், கத்தும் அழும் கலங்கி அழும் ஏதோ பொருள் வச்சுங்க. கழுழும் அங்கே இழு இருக்குது, கழுழும் இழு வர வேண்டியதில் உகரம் மட்டும் கெட்டிருக்கிறது. அதான் முன்னே சொன்னேன், உயிரோ உயிர்மெய்யோ கெடும், உயிர் தனித்து கெடுதலும் உண்டு உயிர்மெய்யோடு சேர்ந்து கெடுதலும் உண்டு. எச்சமாயின் உயிரும் மெய்யும் சேர்ந்து கெடும், முற்றாயின் உயிரும் மெய்யும் சேர்ந்து கெடுதலும் உண்டு உயிர் தனித்து கெடுதலும் உண்டு. அதான் இதில் இருக்கக்கூடிய ரகசியம், வேறு எதுவும் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும் நாம். மீகானும் போன் கண்டு கழுழ்மே, நிறைய சான்றுகள்லாம் சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன சான்று தான், அவனோடு மொழிமே அம்பலூரும் அவனோடு மொழிமே மொழிமே மொழியுமே என்பது மொழிமே மொழியுமே யூ கெட்டது அங்கே மொழியும் என்றதுனால. அப்போ இது என்னது முற்று. முதுமறை அந்த நீர் முன்னியது உரைமோ, முன்னால் இருக்கிறவ பார்த்து முதுமறை அந்த நீர் அந்தணர்களே முன்னியது உரைமோ, உங்கள் மனசில் பட்டது முன்னுதல் நினைத்தல், உரைமோ உரையுமோ என்பதை யூ கெட்டது உரைமோ என்று வந்தது. உரைம் ஓ சேர்ந்து உரைமோன்னு வந்தது. இப்படி இன்னும் கூட தன்மை பன்மையில் கூட சில நேரத்தில் தெரிகிறது உண்டு. ஆடுவாமோ என்பது ஆடாமோ, பொண்ணு சொல்லாடாமோ ஆடுவாமோ என்பது ஆடாமோ, இந்த வடிவம் தெரியக்கூடிய நிலையை பார்க்குறோம். இதனோடு ஒப்பிடத்தக்கதாக அது இருக்கிறது. சொற்றொரும் இற்றிதன் பெற்றி என்பதனால் ஆடுவாமோ என்பது தன்மை பன்மை வினைமுற்று என்ற போதிலும் அதில் இருக்கக்கூடிய யுவ் என்னும் இடங்களை கெட்டு பொன்னூசல் ஆடாமோ என வருதலும் பிறவும் இங்கு ஒப்பிடத்தக்கன, இவ்விதிக்கு பொருத்தமாக அமைத்து கொள்ளத்தக்கன என்று விளக்கமளிக்கக்கூடிய ஒரு பாங்கினை பார்க்கிறோம். சில பேர் இந்த வடிவத்தை மட்டுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வேறு மாதிரி முடிவு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, அந்த இடத்துல மோ என்பது முன்னிலை ஆசை, மியா இக மோ மதி அப்படி அதை நீக்கிடலாம். ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க, மொழியுமோ என்று இவர்களாகவே அங்கே ஒரு யூ இருக்கிறதா நினச்சிக்கிறாங்க. வேணும்னா இப்படி செய்துக்கலாம், ஏன்னா மொழியும் என்று சொல்லுகிற பொழுது அந்த உம்முன்னு வருது பாருங்கள், உம்முங்கிறது முன்னிலை பன்மைக்குரியது. ஆனால் நாம் என்ன சொல்லி விழிக்கிறோம், அந்த பாட்டில் வர்றது கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி ஒருமையில் விழித்து பன்மையில் சொல்கிறது சரியாக வராது. வேணா தும்பி என்பது தும்பிகளை குறித்தது என்று பொருள் சொல்ல முற்பட்டால் ஓரளவுக்கு அந்த பொருளை ஏற்றுக்கொள்ளலாம். மொழியுங்கள் என்று அங்கே யூ மறைந்து வந்ததாக நம்ம நினச்சிக்கலாம். தும்பி ஒருமையாக இல்லாமல் பன்மையாக இருந்தால் அப்படி கேட்கிற வழக்கம் இருக்குமான்னு தெரியல. பல தும்பிகளை கேட்டால் ஆளுக்கு ஒன்று கருத்து சொல்லும். சரி, செய்யும் என் எச்ச ஈற்று உயிர்மை சேரலும், செய்யும் என்னும் பெயரச்ச வாய்பாட்டில் வரக்கூடிய வாய்பாட்டு சொற்களில் வரக்கூடிய உயிர்மை எழுத்து நிலைமொழி, அதாவது அந்த இம்முக்கு முன்னால் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்து பெரும்பாலும் ககரமையின் மீதோ அல்லது அகரமையின் மீதோ ஏறிய
உகரமானது சேரலும் கெடுதலும் செல்லுதலும் அப்படின்னா கெடுதலும் செய்யுளுள் உம் உந்து அகலும் செய்யுள்ள வரக்கூடிய செய்யும் என்கிற வடிவத்தில் இருக்கக்கூடியது உம் என்பது உந்து பாயும் பாயுந்து என்று வடிவம் மாறி வரதலும் முற்றேல் செய்யும் என்பது முற்றாக இருக்குமானால் உயிர் தனித்தோ தன் ஏறிய மெய்யோடு சேர்ந்தோ கெடுதலும் உண்டு உயிரும் உயிர் மெய்யும் ஏகலும் உளவே ஆக பெயரெச்சம் தொடர்பாக இந்த இரண்டு நூற்பாக்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அடுத்தது வினையெச்சம். வினையெச்சத்தின் இலக்கணம் தொழிலும் காலமும் தோன்றி பால்வினை ஒழிய நிற்பது வினையெச்சமே. இதுவும் அதான் விரித்தல் விகாரம். நாம் முன்பு சொன்ன வீதி தான் கிட்டத்தட்ட வருது. வினையை கொண்டு முடிவது படித்து முடித்தான் உண்டு மகிழ்ந்தான் உண்டு சென்றான் உயர்தனைக்கு உண்டு சென்றது அகிரணிக்கு. அப்போ பாருங்கள் உண்டு படித்து படித்தலாகிய தொழில் இருக்குது. தொழில் படித்து காலம் தெரியுது பாருங்கள் ஈத்து இருக்குது பாருங்கள் காலமும் தெரியுது இடைநிலை தெரியுது. ஆனால் பால் வினை தெரியல. படித்து முடித்தானா உண்டு முடித்தானா முடித்தாளா முடித்தனரா தெரியல. பால் வினை ஒழிய நிற்பது அந்த இடத்துல இதைத்தான் கண்டுபிடிக்க முடியுது. பாலும் கொண்டு முடியும் வினை சொல்லும் வினை சொல்லணும் அந்த முழு வடிவம் இந்த விகுதி வடிவமும் ஒழிய நிற்பது வினையச்சம்மே. பெயரெச்சத்துக்கு ஆறு வகையான பெயர்களை கொண்டு முடியும்னு சொன்னார். வினையெச்சத்துக்கு அப்படிலாம் சொல்கிற வினையை கொண்டு முடியும்னு சொல்கிறாரு. இருந்தாலும் கூட வினை என்பது ஒரு பொது சொல்லாக வைத்து கொண்டால் வினை சொல்லினுடைய வடிவம்தான் வெவ்வேறு. வினை முற்றும் அதுதான் வந்தான் என்று சொன்னால் வினை முற்று வந்த என்று சொன்னால் பெயரெச்சம் வந்து என்று சொன்னால் அப்போ எல்லாத்துலேயும் வான்னு தான் இருக்குது. அப்போ இதனுடைய வேற்று வடிவங்கள் தான் வினையினுடைய வேற்று வடிவம்தான் வினையச்சம் வினையினுடைய வேற்று வடிவம்தான் பெயரெச்சம். பெயரனுடைய வேற்று வடிவம் பெயரெச்சம் சொல்லக்கூடாது. வினை முற்றும் அதுதான் பெயரெச்சமும் அதுதான் வினையச்சமும் அதுதான் வினையாரணையும் பெயரும் அதுதான் தொழில் பெயரும் அதுதான். கவனித்தா ரொம்ப நல்லா புரியும். சான்றாக உண்டு வந்தான் வினை முற்றி கொண்டு முடிகிறதா உண்டு சென்ற மனிதன் உண்டு மனிதன் நம்ம இயக்கிய முடியாது. உண்டு சென்ற என்கிற பெயரெச்சத்தோடு தான் முடிகிறது. நல்லா கவனிக்கணும். உண்டு என்கிற வினையச்சம் சென்ற என்கிற பெயரெச்சத்தை அவாவி நிற்கிறது. அப்புறம் அந்த சென்ற என்பது மனிதனை கொண்டு முடியுது அது வேறு விஷயம். ஆக வினையச்சம் வினைமுற்றி கொண்டு முடிவதும் உண்டு வினையச்சம் பெயரெச்சத்தை அவாவி நின்று முடிவதும் உண்டு வினையச்சம் வினையை அவாவி நின்று இன்னொரு வினையச்சத்தை அவாவி நின்று உண்டு சென்று பேசினான் உண்டு தின்று ஓடினான் என்று சொல்லுகிற பொழுது ஒரு வினையச்சம் இன்னொரு வினையச்சத்தை அவாவி நிற்கிறது. ஆனால் இதை தொல்காப்பியர் வேறு மாதிரி சொல்லுவார். உண்டு தின்று ஓடினான் சொன்னால் உண்டு ஓடினான் தின்று ஓடினான் எல்லா பெயரை ஏதாவது வினையச்சங்களையும் கடைசியில் இருக்கக்கூடிய ஓடினானோடு இயக்க வேண்டும் என்று சொல்லுவார். அது ஒரு செய்தி. இருந்தாலும் கூட இங்கு ஒரு வினையச்சம் வினைமுற்றை அவாவி நிற்பதும் உண்டு பெயரெச்சத்தை அவாவி நிற்பதும் உண்டு வினையச்சத்தை அவாவி நிற்பதும் உண்டு. அதுக்கப்புறம் வினையாளனையும் பெயரையும் அவாவி நிற்கும். உண்டு சென்றவன் வந்தான் உண்டு சென்றவன் அவன் அப்போ சொல்லுகிற பொழுது அப்போ உண்டு எதை கொண்டு முடிகிறது என்ன வந்தானே நீங்கள் உடனே அங்கே போய் இயக்கலான்னு தோணும் உங்களுக்கு. அதனால தான் உண்டு சென்றவன் அவன் சொல்லிட்டு அப்போ வினையாளனையும் பெயரை கொண்டு முடியுது. உண்டு செல்லல் தொழில் பெயரை கொண்டு முடியுது. அருள் இன்றி செய்தான் அங்கே குறிப்பு. இன்றி என்பது குறிப்பு வினையச்சம் அது கூட செய்தான் என்கிற வினைமுற்று குணப்போ இன்றிங்கிறது திருநிலை வினையச்சம் கிடையாது குறிப்பு வினைமுற்று அதுவும் வந்து குறிப்பு வினையச்சம் அதுவும் கூட அன்றி இன்றி என்பதெல்லாம் கூட வினைமுற்றை கொண்டு முறையே முடியக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக கவனித்தா அதுக்கு புரியும் அர்த்தம் நமக்கு தெளிவாகும். ஏற்பொழிக்கோடலால் திருநிலை வினையச்சம் தொழிலும் காலமும் தோற்றி பால் வினை ஒழிய நிற்கும் என்றும் அதான் நூற்பாவளியே வருது. குறிப்பு வினையச்சம் தொழிலும் காலமும் தோற்றாமல் அதுவாவது இதை காட்டும் திருநிலை வினையச்சம் அது ரெண்டையுமும் காட்டாது குறிப்பு வினையச்சம் வினை ஒழிய நிற்கும் என்றும் கொள்க என்று எழுதுகிறார். உண்டு என்னும் திருநிலை வினையச்சம் உன்னலாகிய தொழிலையும்
இறந்த காலத்தையும் புலப்படுத்தி பால் வினை ஒழிய நிற்றலும் இன்றி என்னும் குறிப்பு வினையச்சம் தொழிலும் காலமும் புலப்படாமல் பால் வினை ஒழிய நிற்றலும் காண்க. சரிதான். அடுத்தது வினையச்ச வாய்பாடுகள். வினையச்சம் எந்தெந்த வடிவத்தில் வரும் முன்ன பார்த்தோம். முன்பு பெயரட்சத்துக்கு சொல்லுகிற பொழுது செய்த செய்கின்ற செய்யும்னு பார்த்தோம். அந்த மாதிரி வினையச்சம் எப்படி வரும்? 9 விதத்தில் வரும்னு சொல்கிறாங்க. 9 விதத்தில் வரும்னு சொல்வார் தொல்காப்பியர். இவர் வந்து 12 விதத்தில் சொல்கிறார். 9 மட்டும் கிடையாது, கூடுதலாக இப்போ 3 சேர்த்து 12 வடிவத்தில் சொல்கிறார். ஏன்னா வான்பான் பார்க்க விட்டுட்டேன் நான். செய்து செய்வு செய்யா செய்யு செய்தன செய்ய செய்யின் செய்ய செய்யர் வான் பான் பாக்கின வினையச்சம் பெற 5, 1, 6 முக்காலமும் முறை தரும். 12 சொற்கள் இருக்கின்றன, 12 வாய்பாடுகள் இருக்கின்றன, வினையச்ச வாய்பாடுகள். இவற்றை வந்து முதல் 5, நடுவில் 1, கடைசி 6 என்று பிரிக்கிறார். 5, 1, 6 முதல்ல இருக்கிற 5 இறந்த காலம் காட்டும், நடுவில் இருக்கிற 1 நிகழ்காலம் காட்டும், கடைசியில் இருக்கிற 6 எதிர்காலம் காட்டும்னு சொல்கிறார். பாருங்க, 5, 1, 6 முக்காலமும் முறை தரும். அப்போ முதல்ல இருக்கிற 5 இறந்த காலம், செய்து செய்வு செய்யா செய்யு செய்தன இந்த 5 இறந்த கால வாய்ப்பாடுகள். உண்டு வந்தான் சாத்தன், உண்டு வந்தான் சாத்தன், உண்குபு வந்தான் சாத்தன், உண்ணா வந்தான் சாத்தன், உண்ணு வந்தான் சாத்தன், உண்டென வந்தான் என்று வைத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் செய்யங்கிறது நிகழ்காலம், சாத்தன் உண்ண வந்தான். அதுக்கப்புறம் செய்யின் செய்ய செய்யர் வான் பான் பாக்கு, இந்த 6 இருக்குது பாருங்க, இவை எதிர்காலம் காட்டக்கூடியன. இதுதான் இந்த நூற்பாவினுடைய விளக்கம். அது எப்படி? உன்னின் வருவான் செய்யின், உன்னிய வருவான், உன்னியர் வருவான். உன்னிய புகிழவை ஒன்றும் இல்லையாம் உன்னை பார்த்தோம். உன்னிய செய்யே என்னும் வாய்பாடு. அதே மாதிரி கல்லால் நிழல் மலைவு இல்லார் அருளிய, அருளிய அருளி செய்வதற்காக அப்படின்னு பார்த்தோம். அது வினையச்ச வடிவமாக நம்ம கொள்ளலாம் அப்படின்னு பார்த்துருக்குறோம். செய்யர் உன்னியர், உன்னிய வந்தான், உன்னியர் வந்தான், செய்வான் வந்தான், உண்பான் வந்தான், உண்பாக்கு வந்தான். இந்த வான் பான் பாக்கு இதெல்லாம் வரக்கூடிய நிலையை பார்க்குறோம். திருக்குறளில் கூட இதெல்லாம் பயின்று வரக்கூடிய நிலையை பார்க்குறோம். இந்த வான் பான் பாக்கு இதெல்லாம் இருக்குது. இவையெல்லாம் வினையச்சம். இதை பாக்கு இன வினையச்சம் பிற என்பதற்கு இன்ன பிற வினையச்சம் என்று சொல்வதும் உண்டு. இன என்பதை இன்ன பிற சேர்த்துக்கணும், இன்ன பிற வினையச்சம். இவ்வாறு வருவனும் இன்ன பிறவும் வினையச்சம் என்று பொருள் சொல்லக்கூடிய நிலையும் உண்டு. இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா வான்பான் பாக்கினவாகிய வினையச்சம் 5, 1, 6 முக்காலமும் முறை தரும் பிற. இவ்வாறு இருப்பனன்றி பிறவும் உலை என்று இந்த பிற என்பதை கடைசியிலையும் போடலாம். இன்ன பிற வினையச்சம் என்று சொல்லக்கூடிய நிலையும் உண்டு. பாக்கின வினையச்சம் 5, 1, 6 முக்காலமும் முறை தரும் சொல்லிட்டு ஒரு அரைப்புள்ளியை போட்டு பிற என்பதை கடைசியில் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. எப்படி சொன்னாலும் பொருள் ஒன்று தான். அந்த செய என்பது இருக்குது பாருங்க, அது வந்து நிகழ்காலம் மட்டும்தான் காட்டுமானா? இல்லை, அது வந்து காரணப்பொருளில் வரும், காரிய பொருளில் வரும், இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே காட்டும். அதாவது கோழி கூவ பொழுது விடிந்தது, அது கூவவும் இது வெளியவும் சரியாக இருக்குது. ஒரு நிகழ்காலம்னு வச்சுக்கோங்க, நிகழ்கால பொருளில் வருது. மரம் தழைக்க மழை பெய்தது, மரம் தழைக்க இனிமேல் தழைப்பதற்காக மழை பெய்தது, தழைக்க அந்த வார்த்தை. மழை பெய்ய மரம் தழைத்தது, ரெண்டையும் கவனித்தோம்னா வேறுபாடு தெரியும். அந்த சொல்லுடைய பொருளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மரம் தழைக்க மழை பெய்தது, தழைப்பதற்காக பெய்தது காரணப்பொருள், மழை பெய்ய மரம் தழைத்தது காரிய பொருள். இப்படி இறந்த கால நிகழ்காலத்திலையும் கொண்டு போய் சேர்க்கலாம். அப்போ முக்காலத்திலையும் வரக்கூடியது செய்ய, பெரும்பான்மை கருதி நிகழ்காலத்தை இங்கே சுட்டியிருக்கிறார். செய்யின் சால மிகுத்து பெயின், பிழி பெய் சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். பெயின்னு வந்தால் நம்ம உடனே அங்கே எழுதணும், இது செய்யின் என்னும் வாய்பாட்டு வினையச்சமும் எழுதணும். அந்த மாதிரி செய்ய உன்னிய புகிழவை ஒன்றுமில்லையோ அது செய்ய என்னும் வாய்பாடு. செய்யர் உடனே இது பலர்பாடில் வரணும்னு முடிவு பண்ணக்கூடாது. இரு இருக்கிறதுனால அப்படி கிடையாது, எல்லாத்துலேயும் எல்லாம் வரலாம். செய்யின் செய்ய செய்யர்
இருதினையிலையும் வரலாம், மூவிடங்கள்லையும் வரலாம், ஐம்பாலையும் வரலாம். வான் பான் பாக்கு செய்வான் வருவான் உண்பான் வருவான் உண்பாக்கு வருவான் என்று நாம் அமைத்து கொள்ள வேண்டும். ஆகையினால இந்த வார்த்தைகள் சற்று புதியதாக இருக்கிறது. இந்த வான் பான் பாக்கு அப்படிங்கிறது சற்று நமக்கு புதிது. இன்ன பெற என்கிற காரணத்தினால செய்தி என்னும் வாய்ப்பாட்டிலே இகரமும் எகரமையும் அமைத்துக் கொள்க. செய்து அப்போ உண்டு வந்தான், ஊனு முடியுது, உண்டு வந்தான். அப்போ இகரத்தில் முடியறதுலேயே இதை கூட சேர்த்துக்கலாம். ஓடி வந்தான், தேடி வந்தான், நாடி வந்தான் என்றெல்லாம் வருகிற பொழுது ஈனு முடிகிறதையும் செய்துங்கிற வாய்ப்பாட்டை அடைக்குங்க. போய்விட்டான் எகர ஒற்று பாருதுங்க, போய்விட்டான் அந்த எகர ஒற்றியும் இந்த செய்துங்கிற வாய்ப்பாட்டை அடக்கிக் கொள்ள வேண்டும். செய்து என்கிற வாய்ப்பாட்டில் உகரத்தில் முடிவதையும் அடக்கிக் கொள்க. அதே வடிவத்தில் இருக்கிறது உண்டு தின்று அப்படின்னு வர்றதெல்லாம் அடைக்குங்க. ஓடி தேடி பாடின்னு வரக்கூடிய ஈன்னு முடிகிறதையும் அடைக்குங்க. எகர ஒற்றில் போய்விட்டது, எகர ஒற்றில் முடிவதையும் அடக்கிக் கொள்க என்று உரையாசிரியர்கள் உரையர்கோடல் உத்தியின்படி குறிப்பிடுகின்றார்கள். அல்லது பிற என்ன பிற என்று சொல்கின்ற காரணத்தினால் இவற்றை அமைத்துக் கொள்க என்று எழுதுபவர்களும் இருக்கிறார்கள். அதனால் விகுதி விகாரப்பட்டு வருதல், பகுதி விகாரப்பட்டு வருதல் இதெல்லாம் கூட நாம் இதில் அடக்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் செய்யின் என்கிற வாய்ப்பாட்டில் ஆள், கால், கடை, வழி, இடத்து, ஏல் என வரக்கூடிய விகுதிகளையும் அடக்கிக் கொள்ள வேண்டும். வந்தால் வரின் அப்படின்றது வந்தால், வருங்கால், வந்த கடை, வருங்கடை, வரும் வழி, வருமிடத்து, வருவானேல், அப்படி ஆள், கால், கடை, வழி, இடத்து, ஏல் என்று வரக்கூடிய விகுதிகளையும் நாம் இவர் சொன்னதே 12 இருக்குது. இது இல்லாமல் உரையாசிரியர்கள் நிறைய நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அவையும் இவற்றில் அடக்கத்தக்கன, செய்யனில் கொண்டு போய் அடக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஏனும் உம் என்பனவும் ஒரோ விடத்து விகுதிகளாய் வரும். சொல்வானேனும், வரினும், தரினும், செய்யினும், அந்த இடத்துல ஏனும் உம் என்பனவும் விகுதிகளாக வருகின்றன. இதே இது உடன்பாட்டுக்கு. எதிர்மறைக்கும் இதே தான். உண்ணாமே, உண்ணாமை, உண்ணாமைக்கு, உண்ணாமல், உண்ணாமே வந்தான், உண்ணாமை வந்தான், உண்ணாமைக்கு வந்தான், உண்ணாமல் வந்தான். இதெல்லாம் எதிர்மறை வினையேச்சம். குறிப்பு வினையேச்சம் வச்சுக்கிட்டா அருளின்றி கூறினான், அறமல்லது இல்லை, அறம் அல்லாமை இல்லை, அறம் அல்லாமல் அல்லாமை இல்லை, அல்லாமல் இல்லை, நீயல்லால் இல்லை ஆள். இப்போ இன்றி, அல்லது, அல்லாமை, அல்லாமல், அல்லால், இதை வாய்ப்பாடாக வச்சுக்கிட்டாலும் சரி, வெறும் விகுதிகளாக ரீ, தூ, மை, மல், ஆள் என்று வைத்து கொண்டாலும் சரி, பெரும்பாலும் அதை விகுதியாக வச்சுக்கிறது தான் மரபாக இருக்கிறது. உண்ணாமே மேன்னு முடியுது, உண்ணாமை மையன்னு முடியுது, உண்ணாமைக்கு மைக்குன்னு முடியுது, உண்ணாமல் மல்லுன்னு முடியுது என்று உரையாசிரியர்கள் அந்த விகுதியை மட்டும் தனித்து காட்டுகிறார்கள். உண்டால் பசி தீரும் ஆள், உண்டக்கால் பசி தீரும் கால், உண்டக்கடை பசி தீரும் கடை, உண்ட வழி பசி தீரும் வழி, உண்டவிடத்து பசி தீரும் இடத்து, உண்ணுமேல் பசி தீரும் ஏல், எல்லுமேனும் வரும் ஏனும், கண்டாலும் இதுவே கூறும் அல்லது காண்டலும் இதுவே கூறும் உம் என்று வரக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் எதிர்மறை வடிவத்தில் இருந்தாலும் கூட உடன்பாட்டு பொருளை தரும். நாம் ஏற்கனவே இதை சிந்திச்சிருக்கிறோம். எதிர்மறை பொருள் தருமாயின் செய்யாமல் என்பதனுடைய இருகட்டு வந்த எதிர்மறை வினையச்சம் என்க. சில நேரங்களில் அது எதிர்மறை பொருளை தருமா. உடன்பாட்டு பொருளை தந்தால் செய்யா என்றால் செய்யும்னு அர்த்தம். அதாவது பெய்யாவிடும்னா பெய்து விடும்னு அர்த்தம். செய்யா கருங்கடலில் சென்று புயல் முகந்து பெய்யா கொடுக்கும் பிறர்க்கு பெய்து கொடுக்கும்னு அர்த்தம். பெய்யா கொடுக்கும் வடிவம் நன்னீரில் வந்தாலும் பெய்து கொடுக்கும் வடிவம் என்னமோ எதிர்மறையில் இருக்குது, ஆனால் பெய்து கொடுக்கும்னு அர்த்தம். செய்யா நின்றான்னா செய்தான் அர்த்தம். அங்கே ஆ நின்றுங்கிறது எதிரும் இது உடன்பாட்டில் வரக்கூடிய நிகழ்கால நிலை. சில நேரத்தில் செய்யா நிற்கும்னா செய்யாமல் நிற்பான் என்று அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே
ஈறுகட்டை எதிர்மறை வினையச்சம் என்று பொருள் கொள்கை. அந்த மாதிரி வர்றது ரொம்ப அரிது. அப்படி வந்தால் அப்படி அமைத்து கொள்க. மற்றும் வினையச்சம் சிறுபான்மை வரக்கண்டேன் வருதலை கண்டேன் என தொழிற்பெயர் பொருளிலும் வருதல் உண்டு. வரக்கண்டேன் இப்படியும் சில வடிவ நிலையில் இது வர்றது உண்டு என்று சொல்லுகிறார்கள். ஆக இது வினையச்ச வாய்ப்பாடுகள் சார்ந்த செய்திகள். இன்னும் கூட வினையச்சம் சார்ந்த முடிவுகள் எப்படி அமைகின்றன, என்ன பிற செய்திகள் இருக்கின்றன, அடுத்த வகுப்போடு வினையியல் முற்றுப்பெறும். இந்த அளவுக்கு சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை நின்றமையை நெஞ்சார நினைந்து வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்வோம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.